Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about plastic wire use mini single diamond. We will use waste wire use the waste wire. We will use the diamond design use the waste wire. உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வயர்கள் மட்டும் இல்ல பீட்ஸ் அதுக்கு அப்புறம் டியூப்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் நீங்க வாங்கிக்கலாம் இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கூட போடுறதுக்கு பர்பிள் கலர்லயும் ஹாஃப் ஒயிட் கலர்லயும் வயர் எடுத்துர்க்கேன் இது வேற கூட போட்டுட்டு நீதமான வயர் தான் பர்பிள் கலர்ல 8 வயரும் ஹாஃப் ஒயிட்ல 8 வயரும் எடுத்துர்க்கேன் Over wire 4 feet எடுத்துர்க்கேன் நீங்க வந்து இன்ஸ்டேப்ல மெஷர் பண்ணீங்க அப்படினா 120 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வயர் கூட இல்ல பேசிக் நாட் போட தெரியல அப்படினா இந்த ஸ்டெப் வந்து ஈஸியா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு போட தெரிஞ்சது அப்படினா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிருங்க ரெண்டு வயரை ஈக்குவலா மடிச்சிட்டு வலது கையில ஒரு வயரையும் இடது கையில ஒரு வயரையும் வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா வலது கையில இருக்கிற வயரை இடது கையில இருக்கிற வயருக்கு மேல இந்த மாதிரி போட்டுட்டு கீழ இருக்கிற திருமண வயரை மேல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா சைடுல இருக்கிற திருமண வயரை லூப் குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க இந்த நாட் வந்து இழுத்து டைட் பண்ணிட்டு இந்த நாலு வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணுங்க ஒருவேளை ஒரு வயர் அதிகமாகவும் ஒரு வயர் குறைவாகவும் இருந்தது அப்படினா அதிகமா இருக்க வயர் பக்கம் இருந்து இந்த மாதிரி லூஸ் பண்ணி கீழ் பக்கமா தள்ளிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க நமக்கு வந்து நாலு வயர்களும் ஈக்குவல் ஆயிடும் இந்த மாதிரி எல்லா ரெண்டு ரெண்டு வயர்களையும் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க இப்போ எல்லா நாட்ஸும் நான் போட்டு வச்சுட்டேன் பர்பிள் கலர்ல நாலு நாட்ஸும் ஹாஃப் ஒயிட்ல நாலு நாட்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு இனி வந்து பேஸ் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஹாஃப் ஒயிட் கலர் நாட்ஸ் எடுத்துட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நாட்ஸையும் பக்கம் பக்கம் வச்சுட்டு மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் போட்டுக்கலாம் இனி வந்து அடுத்த ரெண்டு நாட்ஸையும் எடுத்துட்டு இதே போல டைமண்ட் டிசைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டைமண்ட்ஸ் போட்டுட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறமா பர்பிள் கலரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பர்பிள் கலர் நாட் எடுத்துட்டு இதே மாதிரியே ரெண்டு நாட்ஸ் எடுத்துட்டு மேலையும் கீழேயும் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நாலு பர்பிள் கலர் நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி கிடைச்சிருக்கு நாலு நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இனி வந்து ஹாஃப் ஒயிட் கலர் டைமண்ட்ஸ் எடுத்துட்டு இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி ஹாஃப் ஒயிட் கலர் டைமண்ட் எடுத்துட்டு முன்னாடி வச்சுட்டு மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் போட்டுக்கலாம் நமக்கு மிக்ஸ்டு கலரில் தான் இந்த நாட்ஸ் கிடைக்கும் இதே போல் கீழேயும் இந்த டைமண்ட் வச்சுட்டு மேலே ஒரு நாட்டும் கீழே ஒரு நாட்டும் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து எல்லா நாட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் இனி வந்து கார்னர் டர்ன் பண்ணலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாஃப் ஒயிட் கலர் ஒயர் வந்து ஒரே திசை பார்த்து இருக்கு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம் நமக்கு இந்த இடத்துல முக்கோண வடிவம் கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த சைடும் போடலாம் இது குட்டி கூடை அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு பேஸ் இருந்தா போதும் நீங்க பெரிய கூடைகள் போடும்போது பேஸ் அகலமா போட்டுட்டு அதுக்கப்புறமா கார்னர் டர்ன் பண்ணுங்க இந்த சைட்லயும் ரெண்டு ஒயர்கள் ஒரே திசையில இருக்கு இல்லையா இதுல வந்து நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் கட் கூடையில வந்து கார்னர் டர்ன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பதான் டிசைன் நமக்கு பர்ஃபெக்டா வரும் இப்போ இந்த மூணாவது பிளேஸ்லயும் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் சேர்ந்து வருது இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு கார்னரும் டர்ன் பண்ணிருங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை எக்ஸேப் வர இடத்துல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியதுதான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸேப் இருக்கு இல்லையா இதுல நாட் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இடது பக்கம் இருக்கிற ஒயர் ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வலது பக்கம் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுருங்க இனி வந்து கண்டினியூஸாக நம்ம நாட் போட்டு வரலாம்
உங்களுக்கு வந்து கூடைக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவு போட்டுவாங்க. எந்த எக்ஸேப்பையும் மிஸ் பண்ணாம போட்டுவாங்க. இப்ப பாருங்க, இந்த கூடை வந்து இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். சென்டர்ல வந்து ஹாஃப் ஒயிட் கலர் டைமண்ட் வர மாதிரி போட்டிருக்கேன். கிராஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 லைன்ஸ் வருது. இனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை எல்லாம் இன்செர்ட் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி ஒயர்களை எப்படி இன்செர்ட் பண்றது அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூடையை வந்து உள் பக்கமா திருப்பிக்கோங்க. இது குட்டி கூடை அப்படிங்கறதுனால உள்ள ஒயர்களை இன்செர்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உள் பக்கமா திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால கூடை வந்து எந்த விதத்துலயும் டேமேஜ் ஆகாது. திருப்பி வச்ச பின்னாடி ஒவ்வொரு நாட்லயும் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ரைட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்துட்டு ரைட் சைடு பக்கமா நம்ம இன்செர்ட் பண்ணணும். மூணாவது நாட்ல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு க்ளோஸா இன்செர்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரையும் லெஃப்ட் சைடில் மூணாவது நாட் க்ராஸாக இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிட்டு அதே லைனில் இன்செர்ட் பண்ணிடுங்க. ஒயர் எவ்வளோ லென்த் இன்செர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கூடை வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரிஞ்சும் வராது. இந்த மாதிரி எல்லா ஒயர்களையும் ரெண்டு பக்கமும் இன்செர்ட் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு லைன் ஃபோல்ட் ஆகி வரும். மேல் பக்கம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கீறாமல் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பக்கம் ஹேண்டிலும் போட்டேன். நீ அடுத்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 வயர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல 2 வயர் ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு காட்டியிருக்கேன். இதுலயும் பார்க்கலாம். இந்த ஹேண்டில் போடுறதுக்காக 3 அடியில 2 வயர் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இந்த டைமண்டுடைய ரைட் சைட்ல இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துக்கலாம். இப்ப 4 வயர் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த 4 வயரையும் ஈக்குவலா வச்சுக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு சென்டரில் இருக்கிற ரெண்டு ஒயர்களை எக்ஸேப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே வச்சிடலாம். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை மேலே கீழே இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இனி வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரைட் சைடில் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் லெஃப்ட் சைடே வச்சிடலாம். அதே போல் ரைட் சைடு இருக்கிற ஒயரையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் ரெண்டு ஒயர்களுக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் ரைட் சைடே வச்சிடலாம். இதே தான் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டு வரணும். ஒயருடைய லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு போட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ரெண்டு ஒயர்களையும் போட்டு வந்த பின்னாடி லெஃப்ட் சைடில் வந்து இதை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். நாட்டுடைய ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு ஒயர்களை இன்செர்ட் பண்ணிடலாம். உள் பக்கமாக நாட் போட்டுட்டு ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். ஒயரை வந்து 4-5 நாட் வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த கூடையும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி கூடைகள் வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.